ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போனால், நம்முடைய ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான அப்டேட் உங்கள் ஆதாரில் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டில் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டின்னு ரெண்டு டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்குள்ள ஏதாவது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்க. அதில் சர்ச் பாரில் மை ஆதார் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மை ஆதார் .uidi.gov.in. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கேப்சாவாங்கிற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஜெஸ்டோடைய கேப்சாவை என்டர் பண்ணி சென்ட் ஓடிபி அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அந்த ஓடிபி இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஓடிபி என்டர் பண்ணி லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்டேட்டுன்னு போட்டு டேட்க்கு போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 14th 9th 2023 பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டாக தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டி டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஐடென்டி டாக்குமெண்ட் நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதை அதுக்கேற்ற மாதிரி அப்லோட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஐடி கார்டு, இந்தியன் பாஸ்போர்ட், மார்க் ஷீட், இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் இருக்குது. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு மார்க் ஷீட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு பாப்பப் அது ஓகே கொடுத்துட்டு வியூ டீட்டெயில்னு இருக்கும், ஜஸ்ட்டு அதை அந்த அப்லோட் டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கவங்க. நெக்ஸ்ட்டு கண்டினியூ டு அப்லோட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்கள் மொபைலில் நீங்கள் எங்கே அங்கே அந்த ஃபைலை வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதில் 100% வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்ன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் கரெக்டாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் கேஸ் கனெக்ஷன் பில், இது மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் என்ன டாக்குமெண்ட் வச்சுருங்களோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரேஷன் கார்டு வச்சுருக்கேன், ஜஸ்ட் நான் ரேஷன் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அதுக்கான டாக்குமெண்ட்டை வியூ டீட்டெயில் டு அப்லோட் டாக்குமெண்ட்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்டை ஜஸ்ட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், ஜஸ்ட் அதில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அளவு கேட்கும், ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டியர் ரிசன் ஒரு சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுன்ட்டு இந்த டேட் போட்டிருக்கோம். ஜஸ்ட் இந்த டேட் கூட நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்னு இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 செகண்ட் ஓகே ஆகிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அக்னாலஜ்மெண்ட் நம்பர் இருக்கும், ஜஸ்ட்டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் நம்பரை கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்னல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. இதுக்கான ஸ்டேட்டஸை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக் வந்துக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் போயிடுங்க. இதிலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஒரு ஆப்ஷனில் கீழே டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஸ்டேஜில் இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணி அதோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மெத்தடில் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் உங்களோட ஆதார் கார்டில் அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.